வணக்கம். நம்ம ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த வில்லேஜ் எஸ்டன் ரிசல்ட் வந்து மறுபடியும் ஒன் பை ஒன்னாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 10 மாவட்டங்கள் வந்திருந்தது. என்னென்னா பொங்கலுக்கு அப்புறம் எந்த மாவட்டத்துக்கு வரல அப்படின்னு நம்ம எங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்கான வில்லேஜ் எஸ்டன் ரிசல்ட் வந்து அஃபீஷியலாக அந்த சைட்டில் போட்டிருக்காங்க. virudhunagar.nic.in அந்த சைட்டில் போய் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க, வில்லேஜ் எஸ்டன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தாலுகா வைஸாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ராஜபாளையம், ஸ்ரீவித்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சூலி, காரியப்பட்டி, வெம்பக்கோட்டை, வத்ரா அப்படிங்கிறது விட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது ஒரு தாலுகா கிளிக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது எந்த கோட்டாவில் வர்றாங்களோ, ஸோ என்ன சொல்லுச்சு விவகாரம் வந்து பிற்படுத்த தொட்டனா முஸ்லீம் தான் அது. அப்புறம் பணி நியமனம் செய்யப்படும் நபரின் மட்டும் பெயர் மட்டும் மூவரி பணி நியமனம் வழங்கப்படும் வருவாய் கிராமத்தின் பெயர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனியரின் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ எந்த ஒரு வில்லேஜஸ் அந்த அப்பாயின்மெண்ட்டாலும் இப்படி தான் கொடுக்குறாங்க. இதுன்னா நீங்கள் அரசு வேலைக்கு போனீங்க அப்படின்னா அது உடனே வந்து பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. 1 இயர் ப்ரொபோசன் பீரியட் இருக்கும், அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெர்மனண்ட்டாக ஆக்குவாங்க. எவ்வித முன்னிறிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்படுத்தக்கூடியது. அரசின் தேவைக்கேற்ப நியமனம் செய்யப்பட்டனவர் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். நிரந்தரம் செய்யப்பட்ட நபர்கள் அவரது பணி கிராமத்தில் குடியிருக்க வேண்டும். பணி கிராமத்தில் உள்ள அரசு சொத்துக்கள், அரசு மரங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள், அரசு கட்டிடங்கள் ஆகியவை பாதுகாப்பதோடு சட்ட ஒழுங்கு நிலை, தொற்று நோய் பரவலை கண்காணித்து மேல்நிலை அலுவலர்களுக்கு அவ்வப்போது தெரிவிப்பது அவரது தலையாய கடமையாகும். தனியர்னா யார், வில்லேஜ் அசிஸ்டன்ட் பணியேற்று தொடர்ந்து 2 ஆண்டுகளில் ஓராண்டு பணியினை தகுதிகான பருவகாலம் முடித்திட வேண்டும். 1970 தமிழ்நாடு அரசு ஊழியர் நடத்தை விதிகள், தமிழ்நாடு மாநில மற்றும் சாநிலை பணி விதிகள் மற்றும் 1970 தமிழ்நாடு கிராம பணிகள் விதிகளுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும். பணி நியமனம் பெற்ற நபர்களின் நன்னடத்தையும் மற்றும் வாழ்வியல் முன்னிற்கு கொடுத்த சான்றினையும் தொடர்புடைய எல்லைக்குட்பட்ட காவல்துறையிலிருந்து சான்று பெற்று உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய ரீஜியன் வர காவல்துறை அதிகாரத்தை வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து பெற்று வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பணிகளை அடிப்படை விதி 10 தெரிவித்தவாறு அரசு உதவி மருத்துவர் அது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து 11,500 35,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 6 நியமனம் செய்யப்படும் ஓர் நபர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த அசல் பதிவு அட்டையினை உடனடியாக இவ்வலுவத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணியிடத்தில் உடனடியாக பணியேற்பு செய்ய வேண்டும், எந்தவித கோரிக்கை வேணுமோ விடுப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்னு பார்த்துருக்காங்க. இது வந்து நம்ம சிவகாசி பார்த்துருக்கோம். இதே போல் தான் ஒவ்வொரு தாலுக்காலையும் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன், ரிசல்ட்டு லிங்க்கு. தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எதுவும் உங்களுக்கு டவுட்னா அந்த தாலுகா அலுவலகத்திலேயே போய் நேரடியாக போய் நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியை சந்திப்போம்.